திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை மகாதீபக் கொப்பரை பதினோரு நாட்களுக்கு பிறகு மலை உச்சியிலிருந்து கீழே வரப்பட்டது கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பின்புறம் உள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமலை உச்சியில் ஆறு அடி உயர கொப்பரையில் ஆயிரம் மீட்டர் காடா துணியிலான திரி மற்றும் மூன்றாயிரத்து ஐநூறு கிலோ நெய் கொண்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து பதினோரு நாட்கள் மலை உச்சியில் அக்னியாகவும் ஜோதி வடிவமாகவும் மகாதீபம் காட்சியளித்தது இந்நிலையில் பதினோரு நாட்கள் நிறைவு பெற்றதை அடுத்து மலை உச்சியிலிருந்து பஞ்சலோகத்தாலான அர்த்தநாரேஸ்வரர் உருவம் பதித்த தீபக் கொப்பரை நேற்று கீழே இறக்கி கொண்டுவரப்பட்டது இதைத் தொடர்ந்து மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது